பொதுவாக குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு முறை மாறுவேன். இந்த வருஷத்துக்கு ஒரு முறை மாற்றும் போதே முதல் 3 மாசங்கள்லேயே நமக்கு நிறையா வித்தியாசம் தெரியும். அதாவது மாறுறதுக்கு, பயிற்சி ஆகிறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடியே நிறைய வித்தியாசங்கள் தெரியும்னு சொல்லுவாங்க. மேஷராசி அன்பர்கள், இந்த குரு பயிற்சிக்கு என்ன பரிகாரம் பண்ணுறது ரொம்ப நல்லது. யாகங்கள் பண்ணும்போது நெய் வாங்கி தரதும் கோபூஜை பண்ணுறதும் மேஷராசி அன்பர்களுக்கு விசேஷமான பலனும். பிள்ளையாருக்கு தினம் தினம் அபிஷேகம், பாலபிஷேகம் பண்ணிக்கிறது இந்த மேஷராசி அன்பர்களில் பெரிய மாற்றமும் வெற்றி அடையும். மேலும் மேஷராசிக்கு நல்லா தான் இருக்குது குரு பயிற்சி, இருந்தாலும் இந்த பரிகாரம் பண்ணும்போது இன்னும் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும். ரிஷபராசி அன்பர்கள், திருப்பதி போயிட்டு வர்றது நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவு இருக்கும். திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு ரொம்ப விசேஷ பலன்கள் இருக்கும். இந்த சங்கல்ப அர்ச்சனை பண்ணிக்கிறது நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துன்னு இருக்கும். இந்த குரு பயிற்சி சங்கல்ப அர்ச்சனை யாருக்கு பண்ணணும், குரு பகவான் நவகிரகத்தில் குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு பண்ணுறதும் விசேஷமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் மன மகிழ்ச்சியும் வெற்றியும் தரக்கூடியதாக இருக்கும். சிவபுராணம் படிக்கிறது ரிஷபராசி என்பவர்களுக்கு குரு தாக்கம் குறையும். மிதுனராசி என்பவர்களுக்கு குரு பயிற்சி ரொம்ப சிறப்பாக தான் இருந்துட்டு இருக்கு. இருப்பினும் இந்த குரு பயிற்சி ஒவ்வொரு வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு 9 தீபங்கள் ஏற்றுறது, வியாழக்கிழமை குரு வழிபாடும், திருக்காலஹஸ்தி திருநாகேஸ்வரம் போயிட்டு வருது. மிதுனராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புதமான பரிகாரம் குரு பயிற்சி பரிகாரம். கடகராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் நம்ம பண்ணக்கூடிய பரிகாரங்கள் என்னென்ன, ஒவ்வொரு அஷ்டமி அன்னைக்கும் பைரவர் வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4 to 6 பைரவர் வழிபாடு பண்ணிக்கிறது நல்ல மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருந்துருக்கும். அதே மாதிரி சங்கடஹர சதுர்த்தி விநாயகருக்கு சிறப்பு பரிகாரமும் இந்த குரு பயிற்சி கடகராசி என்பவர்களுக்கு உண்டான சிறப்பான வழிபாடு. அதே மாதிரி பிள்ளையார்பட்டி போயிட்டு வர்றது சிறப்பு. சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்களில் நீங்கள் வழிபாடு பண்ணுறது நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக பார்த்துட்டுன்னா பார்வதி பரமேஸ்வரர் பூஜை பண்ணிக்கிறது விசேஷமான பலன்கள் கொடுக்கும். தான தர்மங்கள் பண்ணுறது சிம்மராசி என்பவர்களுக்கு குரு பயிற்சி இந்த 1 வருஷ காலம் முன்னேற்றம் இருக்கும். இந்த 1 வருஷ காலத்தில் அட்லீஸ்ட் 2 தடவையாவது தம்பதி பூஜை பண்ணிக்கிறது வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு சிறப்பாக இருந்துருக்கும். நீங்கள் போயிட்டு வரக்கூடிய கோயில் திருத்தணி முருகப்பெருமான் கோயில் சிம்மராசி என்பவர்களுக்கு வெற்றி தரும் அற்புத வழிபாடு குரு பயிற்சி. கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எனக்கு சாதகமாக வரத்துக்கும் லாபமாக வரத்துக்கும் என்ன வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்துட்டோன்னா பிள்ளையார் வழிபாடும், மகாவிஷ்ணு ஆலயத்துக்கு சனிக்கிழமை போகிறது, நரசிம்மரை போய் சனிக்கிழமை பிரார்த்தனை பண்ணுறது, ஐயப்ப சுவாமியை சனிக்கிழமை போய் பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கும் இது கன்னிராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இது குரு பயிற்சி வழிபாடு கன்னிராசி அன்பர்களுக்கு. துளாராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் சில நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா மகாலட்சுமி பூஜை, நவகிரகத்துக்கு சனிக்கிழமையான பாலாபிஷேகம் பண்ணுறது, நவகிரக வழிபாடு பண்ணுறது, வியாழக்கிழமை குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி கொடுக்கறது நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். இது துளாராசிக்குண்டான வழிபாடு. இந்த வருஷத்தில் 2 முறையாவது கணபதி ஹோமம் பண்ணிக்கிறது துளாராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் தரும். இது குரு பயிற்சிக்குண்டான சிறப்பான ஆன்மீக தகவல். விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இருப்பினும் அந்த முன்னேற்றத்தை மேன்மேலும் பெருக்கிறதுக்கு குரு பகவான் வழிபாடு விசேஷ பலன்களை கொடுக்கும். திரு ஆவினன்குடி போயிட்டு வருது, பழனியில் இருக்கக்கூடிய கீழே அடிவாரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு வருதும். வியாழக்கிழமை வியாழக்கிழமை கோபூஜை பண்ணுறது குரு பயிற்சியை மேன்மேலும் பெருக்கிற அளவுக்கு வந்துருக்கும் இது விருச்சிகராசி அன்பர்களுக்கு. தனுராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் நீங்கள் பண்ணக்கூடிய அற்புதமான வழிபாடு சஷ்டி விரதம். இந்த 1 வருஷ கால சஷ்டி விரதம் இருக்கிறது நல்ல மாற்றம். கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம், செவ்வாய்க்கிழமை 6 தீபம் ஏற்றி அரளி புஷ்பத்தில் அர்ச்சனை பண்ணுறது குருவுக்கு குருவாக இருந்து அனுகிரகம் பண்ணக்கூடியவர் முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகன். அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு போய் வழிபட்டு வர்றது இந்த 1 வருஷ காலம் ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கும் இது தனுராசி அன்பர்களுக்கு. மகர ராசி நேயர்களுக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோயில் போயிட்டு வருது, இந்த குரு பயிற்சி நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திருப்பதி போயிட்டு வர்றது நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி வெற்றிகரமாக வர்றதுக்கு ஒவ்வொரு நாளும் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு பண்ணுறது, சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு 11 தேங்காய் செதர் தேங்காய் உடைக்கிறது, அதே சமயத்தில் சதுர்த்தி அன்னைக்கு சுக்ல சதுர்த்தின்னு சொல்லுவோம் அமாவாசை கழித்து வரக்கூடிய 4வது சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணுறது, இந்த 1 வருஷ காலம் இருக்கக்கூடிய தடங்கள் போகும். மகரராசி அன்பர்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். கும்பராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறது இந்த குரு பயிற்சியை நல்ல மாற்றத்துக்கு கொண்டு வரும். ஆதித்ய ஹிருதயம் படிச்சுக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். நீங்கள் போயிட்டு வரக்கூடிய கோயில் சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வரதும் மூகாம்பிகை போயிட்டு வரதும் உன்னதமான பலன்களை கொடுக்கும் இது கும்பராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு புதன்கிழமை மதுரை மீனாட்சி அம்பாளை வழிபடுறது, வீட்லேயே சுவாமி படம் வச்சு வழிபடுறது, காஞ்சி காமாட்சி அம்பாளை வழிபடுறது, ஒரு முறை காசி விசாலாட்சி அன்னபூர்ணி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணுறது கும்பராசி அன்பர்களுக்கு வெற்றியை தரும். மீனராசி அன்பர்களுக்கு
இந்த குரு பயிற்சியில் நீங்கள் பண்ணக்கூடிய பரிகாரம், தினம் தினம் ஆலயத்துக்கு முடிந்தவரை காலையிலும் மாலையிலும் சென்று வர்றது விசேஷ பலன்கள். சங்கடஹர சதுர்த்தி விரதம், கிருத்திகை விரதம் இருக்கிறது நல்லா மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருக்கும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தான தர்மங்கள் பண்ணுறதும் சனிக்கிழமை தான தர்மங்கள் பண்ணுறதும் உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். பைரவர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஆன்மீக தகவலில் 12 ராசிகளுக்கு உண்டான குரு பெயர்ச்சிக்கு உண்டான அற்புதமான வழிபாட்டு முறைகளை அந்த ஆலயங்களும் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நம்ம மாதா மாதம் வரக்கூடிய விசேஷ அபிஷேக ஆராதனை பற்றியும் சொல்லியிருக்கேன். குரு பெயர்ச்சி எல்லாத்துக்கும் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி மீண்டும் நாளை சந்திப்போம். ராசி பலன் நிகழ்ச்சியில் வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷே. நன்றி, வணக்கம்.